மட்டும் இல்லை எல்லா மிருகமும் அது மாதிரி இருக்குன்றது இந்த ரெண்டு ஜீவன்கள் வந்து எனக்கு உணர வச்சுது. ஒரு 7 குட்டி போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண், இது வந்து ஆண். நான் வந்து ஆண் பெண் ஒன்றாவே இருக்கும், குட்டினு நல்லா கேர் பண்ணாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் போகலான்னு அப்படின்னா ஆணை தனியாகவும் பெண்ணை தனியாகவும் தான் வச்சுருந்தேன் குட்டி போட வைக்கும். ஸோ இந்த ஒரு வாட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு விட்டோம். என்னென்னா ஆண் ஒரு பக்கம் வந்து அந்த வைக்கோலில் வச்சு ஒரு கூடு மாதிரி அமைச்சு அதில் இருக்குது, பெண் வந்து சாப்பிட்ட நேரம் போக மற்ற நேரத்தில் வந்து குட்டிங்களுக்கு வந்து ஒரு குழி மாதிரி நோண்டி அதில் குட்டிங்களை வந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்குது. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா தனியாக கமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 குட்டி போடுறதுனால 3 குட்டி 4 குட்டி தான் காப்பாற்றும், 2 குட்டியும் இல்லாமல் 1 குட்டி இறந்துடும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய் ஆண் பெண் ஒன்றா கமிட் பார்த்தீங்கன்னா வந்து குட்டிங்களோட கவுண்ட் வந்து நல்லாவே எடுத்துருக்கு. இந்த வாட்டி வந்து இவ்வளோ ஏன்னா கரெக்டாக இப்போ வந்து கலர் தெரியுது என்னென்ன கலருன்ட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து குட்டிகள் வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ மனிதர்களை போலவே மிருகங்களுக்கும் தாய் பாசம்ன்றது அதிகமாகவே இருக்குன்றத இந்த 2 எலிங்களும் உணர்த்தது.